हाई फ्रेंड्स वेलकम टू सीट्स अकाडमी वीडियो नम रे नबरे पी पाकपर राजरत्न पिल्ले इन माउंट पैटन आगस्ट अखिल उलग नादस्वर चक्रवर्ती पट्टम पेट्टवरुं इनयत्र नादस्वर विद्वानाग तिगंदवरुमान टी एन राजरत्नम पिल्ले 1898 आगस्ट 27 तंजावूर मावट्टत्तिल ऊरिल चक्रवर्ती अलक्कप्पट्ट इवर पेयरिल मट्टुमल्लामल निजमागवे ओरु राजावे पोल वाळ्ंदवर संगीत अकादमी विरुदु अखिल उलग नादस्वर चक्रवर्ती उल्लिट्ट ऐराळमान पट्टंगळुम் விருதுகளும் பெற்றுள்ளார். இந்தியா சுதந்திரம் அடைந்த நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இவரது மங்கள இசைதான் ஒலித்தது. ஏவிஎம் செட்டியார் பல மணி நேரம் இவர் இசைத்த தோடி ராகத்தை பதிவு செய்து 6.5 மணி நேர இசைத்தட்டை வெளியிட்டார். இது உலகம் முழுவதும் விற்பனையாகி சாதனை படைத்தது. ஈடு இணையற்ற நாதஸ்வர கலைஞர் என்று போற்றப்பட்ட டி என் ராஜரத்தினம் பிள்ளை 1956 ஆண்டு மறைந்தார். இவரது முதல் நாதஸ்வர நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இவரின் இசையை ரசிகர்கள் மெய் மறந்து கேட்டனர். முதல் கச்சேரியே அபாரமான வெற்றியடைந்தது. அதன் பின் பல இடங்களில் கச்சேரிகள் நடைபெற்றன. அடுத்து மவுண்ட்பேட்டன் பற்றி பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 27 என்று இவரின் நினைவு தினம். பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் 1900 ஆண்டு ஜூன் 25 தேதி இங்கிலாந்தில் வின்ஸ்டர் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் லூயி பிரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலஸ் ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன். இவர் தன்னுடைய திறன் மற்றும் கடும் உழைப்பினால் பல முக்கிய உயர் பதவிகளை பெற்றார். கப்பற்படையில் படிப்படியாக உயர்ந்து கேப்டன் பதவியையும் மேலும் 1947 ஆண்டு இந்தியாவின் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு சுதந்திர நாடுகளாக பிரிப்பதற்குமான விவகாரங்களை திறமையுடன் கையாண்டார். இவர் ஜூன் 21, 1948 ஆண்டு வரை சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார். பிரிட்டிஷ் வார் மெடல், விக்டரி மெடல், அட்லாண்டிக் ஸ்டார், பர்மா ஸ்டார், இட்டாலி ஸ்டார் உள்ளிட்ட ஏராளமான பதக்கங்களையும் விருதுகளையும் வென்றுள்ளார். இவர் 1979 ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்று மறந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.